இன்னைக்கு வந்து கேட்டரிங் உண அசோசியேஷன்ல சமையல் தொழில் சார்ந்த அனைவரும் வந்து மிக ஒரு வாட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து ஊரடங்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் எங்கேயுமே வந்து எந்த ஒரு தொழிலாளர்களுக்கும் வேலை இல்லை. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முழு கவனங்களும் வந்து வேற எந்த துறை மேலையும் போகாம முழுக்க முழுக்க கொரோனா அப்படிங்கிற இந்த பெருந்தொற்று நோய்களை எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எங்களுடைய கோரிக்கையை வெற்றிருக்கு எங்கேயே சங்கடமா இருந்தாலும் சூழ்நிலை எங்களுக்கு வேற வழி இல்லை. தமிழகத்தில் முதல்வர் அறிவித்தபடி அரிசி ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு பொருளாதார உதவி வழங்கப்பட்டு வருகிறது. சமையல் கேட்டரிங் தொழிலில் உள்ள பலரிடம் ரேஷன் கார்டுகள் இல்லாததாலும் தங்கள் தொழில் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளதாலும் சமையல் தொழில் செய்வோருக்கு நிவாரணம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் தலைவர் மாதமட்டி நாகராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் சில முக்கிய வேண்டுகோள்களை தமிழக அரசிடம் அவர் முன்வைத்துள்ளார். வணக்கம், என்னுடைய பேர் மாதம்பட்டி நாகராஜ், தமிழ்நாடு கேட்டரிங் ஓனர் அசோசியேஷனுடைய மாநில தலைவர். இன்றைய காலகட்டத்தில் புதிய அரசாங்கம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் பொறுப்பேற்று நம்ம தமிழ்நாட்டை சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் புதிய அரசாங்கத்துக்கு, தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்கள் தலைமையில் இயங்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களது கேட்டரிங் ஓனர் அசோசியேஷன் சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன மாதிரி சவால்கள் வந்து இருக்கு சார் இந்த கேட்டரிங் தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு? சார், இப்போ கேட்டரிங் தொழில் எடுத்துக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப பொதுவா வந்து அரசாங்கம் வந்து ஊரடங்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் எங்கேயுமே வந்து எந்த ஒரு தொழிலாளர்களுக்கும் வேலை இல்லை. மெயினா வந்து தொழில் முடங்கி கிடக்குது. எங்க ஒரு பகுதியிலையும் வந்து எங்கேயுமே ஒரு 10 பேர் 25 பேர் 50 பேரு வச்சு கூட ஒரு சுக நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. சூழ்நிலை வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து கொரோனாவுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த சுக நிகழ்ச்சிகள் ஆனாலும் சரி, வேறொரு நிகழ்ச்சிகள் ஆனாலும் சரி, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்மளுடைய கேட்டரிங் தொழில் சார்ந்தவங்களுக்கு யாருக்குமே தொழில் இல்லை. அது போக அவங்களுக்கு வருமானம் இல்லை. அப்போ அரசாங்கம் வந்து இந்த சமையல் தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். எல்லா தொழிலுக்குமே ஒரு அங்கீகாரம் இருக்கு, ஆனா சமையல் தொழிலுக்கு மட்டும் ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்கு. அந்த அங்கீகாரத்தை வந்து அரசாங்கம் வந்து உறுதிப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு வேற எதிர்பார்ப்புகள் இருக்குதுங்களா சார் இந்த லாக்டவுன்ல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சவால்களுக்கு? வேற ஏதாவது கோரிக்கைகள் இருக்குதுங்களா சார் அரசாங்கத்திடம்? சார், லாக்டவுன்ல வந்து கோரிக்கை அப்படிங்கிறது அரசாங்கத்திற்கு வந்து கண்டிப்பா என்னுடைய கோரிக்கை இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினைச்சு பார்க்கிற போது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முழு கவனங்களும் வந்து வேற எந்த துறை மேலையும் போகாம முழுக்க முழுக்க கொரோனா அப்படிங்கிற இந்த பெருந்தொற்று நோய்கள எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எங்களுடைய கோரிக்கையை வெற்றிருக்கு எங்கேயே சங்கடமா இருந்தாலும் சூழ்நிலை எங்களுக்கு வேற வழி இல்லை. எங்களை நம்பி வந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான ஒப்பந்ததாரர்கள் இருக்கிறோம். திருமணம் சார்ந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 50 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 7 கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, திருமணம் சார்ந்த அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சொல்றது மளிகை கடை, காய்கறி கடை, ஐஸ்கிரீம் கடை, பீடா கடை, டெக்கரேஷன் காரங்க, போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், பத்திரிகையாளர்கள், திருமண மண்டப உரிமையாளர்கள், திருமண சமையல் ஒப்பந்ததாரர்கள், சமையல் தொழில் செய்யும் தொழிலாளர்கள், இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இந்த தொழில பாதிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து சமையல் தொழில் இருக்கிறவங்களுக்கு அரசு வந்து ஒரு நிவாரணம் அறிவிக்கணும். எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் வந்து இந்த தொழில் இருக்கிற சமையல் தொழில் சார்ந்தவர்களை பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சு அவங்களுடைய ஒப்பந்ததாரர்களையும் அவங்களுடைய அமைப்பையும் கலந்து ஆலோசிச்சு அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கண்டிப்பா கொடுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு 4000 ரூபாய் அப்படிங்கிறத ஜூன் மாசத்துல இருந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல மே மாசத்துல ஃபர்ஸ்ட் தவணை 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுல எங்க தொழில் சார்ந்தவங்களுக்கு நிறைய பேர் ரேஷன் கார்டு இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான எங்களுடைய ஒரு கோரிக்கை. இந்த தொழில் சார்ந்தவங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் வந்து ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கொடுத்தா மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். அது மட்டும் இல்லாம எங்க தொழிலாளர்களுக்கு நலவாரியம் இருக்குது. அந்த நலவாரியத்தை வந்து தனி அதிகாரியை நியமித்து அந்த தனி அதிகாரி மூலியமாக அந்த நலவாரியத்தை மீண்டும் உயிர் கொடுத்து நம்ம சமையல் தொழில் இருக்கிற அத்தனை தொழிலாளர்களையும் நலவாரியத்துல சேர்த்தணும். சேர்த்து அந்த நலவாரியம் மூலியமா இந்த சமையல் தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா
அதே வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய உதவியா இருக்கும். இந்த உதவியை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு பெரிய கனவோட நம்பிட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை.